அனைவருக்கும் வணக்கம். TNEA 2021 இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ரவுண்ட் 3 வெளியிடப்பட்டிருக்கிற அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை ஒரு அனாலிசிஸ், சின்ன அனாலிசிஸ். பிறகு வந்து ரவுண்ட் 3 சாய்ஸ் ஃபில்லிங் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சஜஷன்ஸ், இது ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம். அண்டு நேற்று அந்த வேக்கன்சி லிஸ்ட் வந்ததுலேருந்தே சார் எல்லாமே ஜீரோ காமிக்குது, எல்லாமே ஜீரோ காமிக்குது அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸ் தான் நிறையா வந்துட்டுருக்கு. அது உண்மையும் கூட. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 45,000 பேருக்கான இது முடிஞ்சிடுச்சு. அப்போ நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதிர்பார்க்குறதாலையும் எல்லாருமே டாப் 1 காலேஜஸ் எதிர்பார்க்குறதாலையும் அந்த டிஸப்பாயின்மெண்ட்டு தெரியுது. ஸோ ஆக்சுவல் நிலவரம் என்னங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்புறம் சஜஷனுக்கு நான் போகிறேன். சிஇஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, MIT மெராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ACTEC அதாவது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த 3 காலேஜஸ்லேயும் இன்னும் வந்து SCA அருந்ததியர் கேட்டகரிக்கும் ST கேட்டகரிக்கும் ஸ்டில் இந்த சூழ்நிலையிலையும் ஒரு சில சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது கவனிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா அது ரிலவெண்ட்டாக இருக்கிற கம்யூனிட்டி கேட்டகரி, நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். அதற்கு அடுத்த நிலையில் வர அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங், நான் போன முறை இதனோட அவேர்னஸ் க்ரியேட் பண்ண பிறகு இன்றைக்கி அதில் கொஞ்சம் வேக்கன்சிலாம் அப்படியே இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இதனோட அவேர்னஸ் குறைவாக தான் இருக்குது. ஒரு காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகங்கிறது தனியார் பல்கலைக்கழகம், கோலோச்சின பல்கலைக்கழகம். அப்போ அதில் டொனேஷன் கொடுத்தலாம் நம்ம சீட் வாங்குகிற லெவலுக்கான சூழல் தான். அதில் வந்து எல்லாமே இருக்குது, மெடிக்கல், இன்ஜினியரிங், அக்ரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த கல்லூரி வந்து இப்போ கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்ட பிறகு அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங்கிற அந்த இன்ஜினியரிங் டிவிஷனை நம்மளோட கவுன்சிலிங் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதை பற்றி நிறையா தெரியாததால் நம்ம மாணவர்கள் யாரும் எடுக்கலை. நான் போன லைவில் இதை பற்றி பெரிய அவேர்னஸ் கொடுத்ததால் அட்லீஸ்ட் அந்த சர்க்கியூட் பிரான்ச்சஸ் ஃபில்அப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அண்டு அதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஓரளவுக்கு அந்த சர்க்கியூட் பிரான்ச்சஸ்ஸு கிடுகிடுன்னு ஃபில்அப் ஆகிட்டுருக்கு. பட் பேலன்ஸ் எல்லா பிரான்ச்சஸ்லையும் நிறைய ஸ்பெஷலைஸ்ட் பிரான்ச்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் வித்தின் பிராக்கெட் மேனுஃபேக்சரிங்லாம் கூட ஒரு பிரான்ச் இருக்குது, சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல்னு ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிறைய வித்தியாசமான பிரான்ச்சஸ் இன்னும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அவைலபிளாக இருக்குது. தயவுசெய்து அதை நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணலாம். அதற்கு பிறகு நான் அப்சர்வ் பண்ணதில் இருக்கிற ஜென்ரல் ட்ரெண்டில் என்னென்னா OC வந்து நிறையா ஜீரோவாயிருக்கு. காரணம் என்னென்னா OCங்கிறதுல ஓப்பன் கேட்டகரியில் எல்லோரும் போட்டி போடுவாங்க, ஹையர் மார்க்ஸ் இருக்க எல்லோரும் போட்டி போடுறதால OC கேட்டகரி கிடுன்னு ஃபில்அப் ஆகிருக்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நிலையில் காம்படிஷன் இருக்கிற கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா MBC. MBC-லையும் பார்த்திங்கன்னா நிறையா ஜீரோ ஆகிருக்கு. இது ரெண்டு தான் என்னோடய இந்த வருஷத்தோட பேட்டர்னில் என்னோடய அப்சர்வேஷனில் பார்க்க முடியுது. சரி, இப்போ இதை தாண்டி இன்னும் கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. சரி, நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, சார் எங்களால் ப்ரைவேட் காலேஜில் போய் அவ்வளோ ஃபீஸ் கட்டிலாம் படிக்க முடியாது. ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றின அவேர்னஸ் பெருசாக யாருக்கும் இல்லை, நானும் அதை பற்றி பேசுகிறதில்ல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க தனியார் கல்லூரியில் பொறுத்தவரையிலும் அந்த ஃபீஸ் அப்படிங்கிறது நம்ம ப்ரோஷரில் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்க ஃபீஸுக்கும் வாங்குகிற ஃபீஸுக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. அது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஏரியாங்கிறதால தான் நான் வந்து அதை பற்றி பேசுகிறதில்ல. அப்போ நிறைய பேர் சார் நாங்கள் சிரமப்படுற குடும்பத்திலேருந்து இருக்கோம், எங்களுக்கு அந்த இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்க அரசாங்க கல்லூரிகள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அரசாங்க கல்லூரிகளில் செலவு இல்லாமல் குறைந்த செலவில் படிக்கலாம். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூன்ட் காலேஜஸ்லேயும் வருஷத்துக்கு 5,000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் வருஷத்துக்கு 7,500 ரூபாயில் முடிஞ்சிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. சர்ப்ரைசிங்லி அந்த காலேஜஸில் எல்லாத்துலேயுமே சீட்ஸ் இருக்குது. நம்ம ஜீரோ வந்துருச்சுன்னு சொல்கிறமே தவிர யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்கிறது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டியூன்ட் காலேஜஸ், அதில் எல்லாத்துலேயும் கணிசமான சீட்ஸ் இருக்குது. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நிறைய ஊர்களில் இருக்குது. தருமபுரியிலேருந்து, போடிநாயக்கனூர்லேருந்து, தஞ்சாவூர்லேருந்து, ஸ்ரீரங்கத்துலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, இது நிறையா இருக்குது. யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூன்ட் காலேஜஸும் ஆரணி, இப்போ காஞ்சிபுரம், திண்டிவனம், பண்ருட்டி, விழுப்புரம்னு அதுவும் வரிசையாக இருக்குது. இந்த எல்லா காலேஜஸ்லேயுமே இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய வேக்கன்சி எல்லா கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் இருக்குது. இது நிறைய பேர் வந்து அதை நம்ம போகிறதில்லை, ஆனால் வந்து 00 சொல்லிகிட்ருக்கோம். உடனே டக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க, சார் அதில் பிளேஸ்மெண்ட் இருக்குமா? ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, பிளேஸ்மெண்ட்டுங்கிறது நீங்கள் படித்து நீங்கள் அரியர்ஸ் இல்லாமல் இருந்து நீங்கள் தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வாங்குறதானே தவிர நீங்கள் எந்த காலேஜ்
தமிழ்நாட்டோட நம்பர் ஒன் காலேஜ்னு சொல்கிறீங்களோ அதில் இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸில் கூட கடைசியில் 10 பேர் வேலை இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இது வந்து காலேஜ் நினச்சா மேஜிக் கிடையாது. காலேஜ் நினச்சா உங்களை தூக்கிட்டு போய் ஒரு இதில் வேலையில் உட்கார வச்சிட முடியாது. வேலையை நீங்கள் தான் வாங்குறீங்க. அதனால் வந்து உடனே டக்குன்னு அங்கே பிளேஸ்மெண்ட் இருக்கா சார், இந்த பிரான்ச்சுக்கு ஸ்கோப் இருக்கா சார், அது வேண்டாம். தயவுசெய்து உங்கள் முயற்சியில் தான் நடக்கப்போகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம வந்து சென்னை கோயம்புத்தூர் இந்த ரெண்டு தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். சென்னை தான் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, அடுத்து ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸு கோயம்புத்தூர். இந்த ரெண்டுலேயும் நம்ம என்ன நினைக்கிறோன்னாக்கா, டயர் 2 காலேஜஸ், அதாவது டாப்பில் ஒரு நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்குது. அப்புறம் வந்து டயர் 2 காலேஜஸ்னு அதுக்கு அடுத்த நிலையில் இருக்குது. அந்த ஊர்களில் எல்லாத்துலேயுமே நம்ம அந்த டயர் 2 காலேஜஸுக்கு இறங்கி வரத்துக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த சென்னை கோயம்புத்தூர் தவிர்த்து தமிழகத்தில் எத்தனையோ மாவட்டங்களில் எத்தனையோ புகழ்பெற்ற கல்லூரிகள் இருக்குது, அதை நம்ம அதிகம் கண்டுக்கிறது இல்லை. அது அந்த ஊரில் அது டயர் 1 காலேஜ் நிறையா. சி, நம்ம வந்து நான் வந்து சீஃப் கெஸ்டாக போயிருக்கேன், நான் பர்சனலாக விசிட் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற காலேஜஸில் பல காலேஜஸ்ஸு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல லேப் ஃபெசிலிட்டிஸு, நல்ல கோச்சிங், நல்ல பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரி கூட இருக்காங்க. பட் நம்ம வந்து அதை அதிகம் கண்டுக்கிறது இல்லை. ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட், இந்த இதை பொறுத்தவரையிலும் டயர் 2 காலேஜஸை கவனம் செலுத்துங்க. சொல்லப்போனால் இனிமே நான் போகிற வீடியோ, சீட் ப்ரெடிக்டர் வீடியோஸ் எல்லாமே பெரும்பகுதி நான் டிஸ்ட்ரிக்கை, மாவட்டங்களில் இருக்கிற அதிகம் அறியப்படியாத கல்லூரிகளை தான் ஃபோக்கஸ் பண்ணி நான் போட போகிறேன். எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நான் போட போகிறேன். அதனால் தயவுசெய்து, ஏன்னா கடைசியாக 1-2 போடும்போது கூட, சார் இந்த காலேஜெல்லாம் சீட்டே இல்லை, இதுக்கு எதுக்கு சார் போடுறீங்கன்னு கேட்டாங்க. ஸோ இனிமே வந்து மாவட்டங்களில் இருக்கிற கல்லூரிகள்லேயும் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸுக்கு தான் நான் சீட் ப்ரெடிக்டரை போட போகிறேன். ஸோ தயவுசெய்து டயர் 2 காலேஜஸ் மாதிரி டயர் 2 சிட்டிஸ் டவுன்ஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நீங்கள் செய்தே தீர வேண்டிய விஷயம், இந்த முறை கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒத்த காலில் நிற்காமல் அதிலிருந்து இறங்கி வர வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. எனக்கு என்னென்னா, சில பிரான்ச்சஸ் அதுக்கு சர்க்கியூட் பிரான்ச்சஸுக்கு ரிலேட்டட் தான், ஆனால் அதை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. உதாரணமாக ட்ரிபிள் இக்கு என்ன சொல்கிறாங்க, அது கோர்ஸ் கஷ்டம் அப்படின்னு. யார் கிளப்பிவிட்டாங்க, எங்கே கிளப்பிவிட்டாங்கன்னு தெரியாது. எல்லாம் ஒரே கஷ்டம்தான், எல்லா இன்ஜினியரிங் கஷ்டம்தான், எல்லா இன்ஜினியரிங்கும் சிரமப்பட்டு தான் பாஸ் பண்ணணும். ட்ரிபிள் இ கஷ்டம் அப்படின்னு கிளப்பிவிட்டதால அதை அதிகம் பேர் எடுக்கிறது இல்லை. அடுத்து நல்ல ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச், ஈவன் நாளைக்கு ஐடிக்கு வேணாலும் போக முடியும், இஐஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை, அது வந்து அது என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரியாது. ஸோ அதை தாராளமாக எடுக்கலாம். இதற்கு நடுவில் மெக்கானிக்கலையும் எலக்ட்ரானிக்ஸையும் உடைச்சி உருவாக்கப்பட்ட மெக்கட்ரானிக்ஸ், எங்கே போனாலும் அதுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற பிரான்ச், அதையும் நம்ம அதிகம் பேர் கண்டுக்கிறது இல்லை. தயவுசெய்து இந்த ரவுண்ட்லேயாவது அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் டாப் காலேஜஸில் கன்சிடர் பண்ணுங்கள், உங்களுக்கு இடை கிடைக்கும். அதேமாரி நம்ம அதிகம் கவனம் செலுத்தாத இன்னொரு பிரான்ச் கெமிக்கல் இன்ஜினியரிங். அதாவது கடந்த சில ஆண்டுகளில் பார்த்திங்கனாக்கா, கெமிஸ்ட்ரியில் ஹையஸ்ட் மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தயவுசெய்து அவங்கெல்லாம் ஆர்வமாக கெமிக்கல் எடுக்கிறாங்க. நிறைய காலேஜஸில் கெமிக்கல் இருக்குது. ஸோ உடனே எகெயின் அதுலேயும் பயப்படுறாங்க, ஏதோ நம்ம அண்டாவில் போட்டு கெமிக்கலை கலக்கிட்டு இருக்க போமோன்னு. கெமிக்கல் எல்லாமே யூ கெட் அ ஜாப் இன் அ ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி வேர் யூல் பி சிட்டிங் இன் அன் ஏர் கண்டிஷன் ரூம், ஒயிட் காலர் ஜாப். ஸோ அதனால் என்னமோ நினச்சி கெமிக்கலை பயந்து எடுக்காமல் இருக்காதிங்க. ஒன்றே ஒரு விஷயந்தான், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாய்ஸஸ் போடுறதெல்லாம் திரும்ப நான் சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் அந்த வேகன்சி பொசிஷன் பார்க்குறீங்க இல்லையா, அதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட காலேஜில் போய் எடுத்துகிட்டு அதில் 5 சீட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அந்த 5 சீட்டுக்கு இந்த ரவுண்டில் 40,000 பேர் போட்டி போடுறாங்க, சரியா? அந்த 40,000 பேரும் அந்த 5 சீட்டுக்கு இல்லைன்னா கூட, அட்லீஸ்ட் உங்கள் கம்யூனிட்டி கேட்டகரியில் இருக்கிற ஒரு 2,000 பேராவது அந்த 5 சீட்டுக்கு மோதுறாங்க. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு, 5 இருக்கும் எனக்கு கிடைக்குங்கிறத நீங்கள் ஆசைப்பட்டாலுமே, அந்த 5,000-10,000 பேர் போட்டி போடுறாங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கணும். இந்த முறையும் திரும்ப நான் அதே தான் விஷயத்தை தான் சொல்லுவேன். தயவு செய்து 50 இல்லை, நீங்களாம் 100 இல்லை, 150 சாய்ஸஸ் போட்டாகணும். இந்த ரவுண்டில் இருக்கிறவங்க ரிஸ்க்கே எடுக்க முடியாது. ஏன்னா ரவுண்ட் 2லேயே நாட் அலாட்டட் கணிசமான பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால் இந்த தடவை நிறைய சாய்ஸஸ் போடுங்க. அதோடு மட்டும் இல்லை, நான் சொல்கிற க்ரைட்டீரியா தான் இப்போவும் நீங்கள் வச்சுக்கணும். கண்டிப்பாக கிடைக்காது அப்படிங்கிறது நம்பர் 1, கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்பர் 2, ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பர் 3. இந்த ஆர்டரில் எடுத்துங்க. அதனால் இந்த வகையில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், டெஃபினட்டாக யூ வில் ஆல்சோ கெட் அ குட் காலேஜ் அண்ட் குட் பிரான்ச். இதை தாண்டி டெக்னிக்கல் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சினா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயனடையட்டும்.
மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.